So hello students, now we are talking about 12th business maths. Example 7.15. In a book of 520 pages, 390 typographical errors occur. There are 520 pages, errors are 390. Assuming Poisson force, the number of errors in per page na 1 page. Ipo nama Poisson law eduk apply pannomna errors ku apply pandrom. And the errors vandu oru page kaana errors ku we are applying Poisson law. Yen inda per page ingiradhu naan varputhi solren appadina inge nama 5 pages kandupidikkalam. Appo applying Poisson for 1 page, so varra answer into 5 nu padanum, because we want to find it for 5 pages. Probability for 5 pages. In the 5 pages, no error. Appa inge vandu with error. No error ngrappa x equal to 0. So the question may be clear, I think. Total number of pages 520, errors vandu 390. Idha vechi nama average vandu kandupidichukom. Average ngrappa nama mele enna thevaiyo adu by keela vandu total. So lambda equal to 0.75. So the average number of errors வந்து ஒரு பேஜ். நல்லா கவனமா பார்க்கணும். ஒரு பேஜ்ங்கிறது கண்டிப்பா அதை வந்து எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு, இப்போ பாய்சன் வந்து இங்கே ஃபார்முலா என்ன, e^-λ பவர் எக்ஸ் பை ஃபேக்டோரியல். எப்போவுமே பாய்சன் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, n வந்து லார்ஜ் அண்டு p வந்து ஸ்மால். p-னா ப்ராபபிலிட்டி, n வந்து நமக்கு க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ e^-λங்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியாது 0.75, அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணு. இன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் x வந்து ஜீரோலெஸ் பிகின் ஆகி திஸ் இஸ் இன்ஃபைனட் வேல்யூ. தென் இப்போ த ரிக்கயர்டு ப்ராபபிலிட்டி, இங்கே டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டாங்க, அப்படியே டைரெக்டாக 5 pages அப்படின்னு போட்டு இங்கே பவரில் 5 போட்டிருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணேன், 0.75 த்ரீயும் மல்டிப்ளை பண்ணி 2 digit தள்ளி 0.2 வந்துருக்கு. இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எழுதியிருக்கிறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 page வில் கண்டெயின் நோ எரர், ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ எரர் இன் 1 page. அப்போ இந்த p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா, இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் ரைட்டிங் 0, அந்த ஸ்டெப்பு தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு e^-0.75. Therefore, for 5 pages, இங்கே நம்ம 5 times நான் ஜஸ்ட்டு எழுதி காமிச்சிருக்கிறேன், பட் எக்ஸாமில் இப்படியெல்லாம் எழுத மாட்டோம். இந்த மாதிரி 5 times எழுதுனா பவர் என்ன பண்ணுவோம், அப்படியே ஹோல் பவர் 5 அப்படின்னு சொல்லி போட்டுறோம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இந்த 2 digit தள்ளி 5 ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 digit தள்ளி 0.2.